அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் நாங்களும் எந்த நோய் நொடி இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் லைஃப்பில் ஆசைப்பட்டது அடைஞ்சு ரொம்ப சந்தோஷமாக லைஃப் வாழணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு என்னோடய வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் நல்லா கூலிங்காக இருந்துச்சு, வெட்னஸ்டேன்றதால. ஸோ 15 ஆகஸ்ட் முடிஞ்சு அவங்கவுங்க லீவ் முடிஞ்சு எல்லாம் வேலைக்கு ஸ்கூலுக்குன்னு கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ காலையில் வந்து கூலிங்காக இருக்கிறதால ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நல்லா குளிராக இருக்கிறதால வந்து இன்றைக்கி ரொட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மார்னிங்கே வந்து நான்வெஜ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ ரொட்டி மாவு கலக்கிறப்போ என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, எனக்கு ஆயில் எல்லாம் போடாமல் ஒரு புல்காவோ சப்பாத்தியோ பண்ணி கொடுத்துடு அப்படின்னு சொல்லி. ஸோ மாவு கலக்கி எப்போ வச்சாலும் மேலே ஆயில் பூசி வச்சிங்கன்னா மாவு வந்து கருப்பாகாமல் ரொம்ப சாஃப்டாகவும் சீக்கிரமாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொட்டியெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து மல்லி சிக்கன், ரொம்ப அருமையாக இருக்கும். இதை பண்ண தான் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் ஆகுது இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொட்டி சப்பாத்தி கூட எது கூட சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். தக்காளி கட் பண்ணி போட்டுறேன், நிறைய மல்லி வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ மல்லி சிக்கன்றதால மல்லி நிறைய இருக்கணும். அதோட ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு அப்படி போட மாட்டேன்னா நீங்கள் மிளகே வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து சிக்கனும் வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டு ஆல்ரெடி நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப வாஷ் பண்ணி தான் வச்சுருப்பேன். இப்போ வந்து காலையில் யார் சாப்பிடுவாங்க நிறையா, ஸோ கொஞ்சோண்டு போதும் அப்படின்னு சொல்லி சும்மா கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்து வச்சுக்கிட்டு மல்லி சிக்கன்றதை நிறைய மல்லி மறுபடியும் கட் பண்ணி சின்ன சின்னதாக பொடியாக பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுட்டு இதில் எண்ணெய் சேர்த்துட்றேன். அண்ட் எண்ணெயோடு வந்து நல்லா கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன், ஏன்னா எண்ணெய் அதிகமாக வேணான்னு சொல்லிட்டார் இல்லையா, அதனால். ஸோ வெங்காயம் அதிகமாக வதக்காமல் நீங்கள் டக்குன்னு பட்டை லவங்கம் சேர்த்துடுங்க. அதோட உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. எப்போவுமே வெங்காயம் அதிகமாக வதக்கினீங்கன்னா அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே போயிடும். ஸோ சிக்கன் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் இதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆன உடனே கொஞ்சம் தண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தெரியாது, ஏன்னா நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதோடு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மசாலா சேர்த்துடலாம். தேங்காய் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வந்து திக்காக பண்ணலாம், இல்லை கொஞ்சம் கிரேவியாக வச்சு பண்ணலாம். நான் வந்து இது ரொட்டிக்கு அதாவது புல்காக்கு தானே கொஞ்சம் கிரேவியாக இருக்க வேணாம், ஸோ திக்காக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக தண்ணி போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இது நல்லா கொதித்து சிக்கன் வேகட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம புல்கா ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் புல்கா பண்ணாலும் சரி, ரொட்டி சப்பாத்தி பண்ணாலும் சரி, கண்டிப்பாக துணி வச்சு பண்ணுங்கள். இந்த மாதிரி அமுக்கி அமுக்கி பண்ணிங்கன்னா சைடில் நீங்கள் இதை எடுத்துகிட்டு அப்படியே கேஸில் வச்சு புல்கா எல்லாம் பண்ணுவாங்க, அது ரொம்ப அன்ஹெல்தி. ஸோ புல்கா எல்லாம் ஏதாவது நம்ம அதில் கேஸில் வச்சிங்கன்னா அதில் இருக்கிற எல்லாம் பேட் இதுவும் நம்ம உடம்புல வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டவ்வாலி வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ மொத்தம் புல்கா ஆயிடுச்சு. வேணுன்றவங்க நெய்யோ பட்டரோ சேர்த்து சாப்பிடுங்க. ஸோ சிக்கன் நல்லா வெந்துருச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து மல்லி இதை வந்து சேர்த்துட்றேன். ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இறக்கிடலாம். இப்போ சாப்பிட்டிங்கன்னா, ஏன்னா வந்து கொஞ்சம் பெப்பரோ எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன், இந்த எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ மாவு கலக்கிறப்போ நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி விட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா சப்பாத்தி ரொம்பவே ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னா கூட நீங்கள் எண்ணெய் பூசிட்டு அதுக்கப்புறம் பாக்ஸ் நல்லா டைட்டாக வச்சு விட்டிங்கன்னா சில டைமில் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கிறப்போ கருப்பாக இருக்கும், கெட்டியாகிட்டு இருக்குமாவும் அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஹஸ்பண்ட் வேலைக்கு கிளம்புறாரு, ஸோ அவசர அவசரமாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட 7:30. ஸோ அவர் வந்து 8:30 தான் போவார், அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணுறேன். அவர் கிளம்பிட்டார், நான் சாப்பிட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டேன். ஸோ லஞ்சுக்கு வந்து மட்டன் இருக்குது, ஸோ அதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து புதுசாக வாங்கி வந்தோடனே இந்த மாதிரி நைட்டு வந்து ஊற வச்சுட்டேன். ஒருவேளை அதில் ஏதாவது கலர் கீழே இருந்தால் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி, ஸோ எந்த கலரும் போகல. ஸோ சேஃப்டி அப்படின்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே எண்ணெய் போட்டு வெங்காயம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிருக்கேன். அதோட தனியாத்தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துட்டு மட்டன் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், தக்காளி அதையும் சேர்த்து வேக வச்சுருவேன். இப்போ புளி வந்து எனக்கு அர்ஜென்ட்டாக 4 விசில் வரதுக்குள்ளே வேணும், அதனால் வந்து புளி எடுத்து சாப்பாடு கொதிச்சின்னு இருக்குது. ஸோ அதில் இருக்கிற அந்த கஞ்சி எடுத்து இதில் போட்டுட்டேன். ஸோ 4 விசில் 3 விசில் வரதுக்குள்ளேயே வந்து புளி நல்லா ஊறி வந்துடும்.
சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாப்பாடு ரெடி ஆனோன்னே இந்த மாதிரி தட்டி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா நைட்டு வரைக்கும் இல்லை காலையில் வரைக்கும் நாளைக்கு சாப்பாடு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே. அதோட வந்து மட்டன் வேகிடுச்சு. இப்போ அதை எடுத்துகிட்டு சேமக்கிழங்கு கருணக்கிழங்கு இது ரெண்டில் என்ன பேருன்னு எனக்கு தெரியல. ஸோ அதை போட்டுவிட்டேன். கொத்தமல்லி நிறைய போட்டு ஊற வச்சிருந்த அந்த புளி கரைச்சல் அதையும் கரைச்சி போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து நல்லா சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மட்டன் வந்து சும்மா ஒரு 100 கிராம் தான் போட்டேன். அந்த டேஸ்ட்டுக்காக மட்டன் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, சிக்கன் இருந்தால் தான். ஸோ சிக்கன் இருந்தது மசாலா பூசி வச்சுருந்தேன். ஸோ அந்த மசாலா அந்த சிக்கன் எடுத்து ஸோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து வெளியில் கடையில் வாங்கின மசாலா. ஸ்ட்ரீட் ஸ்டைல் சிக்கன் வேணும்னா நம்ம கடையில் வாங்கி செய்யணும். அதில் வந்து அஜினமோட்டோ அதிகமாக இருக்கும், அதனால தான் அன்ஹெல்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நான் வந்து ஜெலிச்சு எடுத்துடுவேன். எடுத்து அது விசிறி வச்சுட்டு தான் இந்த மசாலா யூஸ் பண்ணுவேன். இது வீட்டில் கூட நான் செய்வேன், பட் இப்போதைக்கு கொஞ்சம் தான் தேவை, அதனால் கொஞ்சம் செய்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால் வாங்கி செஞ்சுட்டு இது எப்படி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து டீட்டெயிலாக அவங்க அந்த மசாலா ரெடி பண்ணி காட்டுறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.